இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஓ பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே. செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுது ரட்சிப்பை உயர்த்திடுவே. நான் என்ன செலுத்திடுவே பாடுகளோ என்னுயிர் காலம் முழுது ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே இயேசுவே என் இயேசு பாவமெல்லாம் பரசவும் நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். என் பாவமெல்லாம் பரந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். ஓ கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா. குதுகலம் குதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்து. குதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்து. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்து. என்று ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்து. Alive, alive, alive forevermore. My Jesus is alive, alive forevermore. Alive, alive, alive forevermore. My Jesus is alive. Sing hallelujah, sing hallelujah. Yes, Lord, we bless you. Oh, my Jesus is alive forevermore. Sing hallelujah, sing hallelujah. My Jesus is alive. Hallelujah, hallelujah. Paduvene en Yesu jeevikkunnare. Hallelujah, paduvene en Yesu jeevikkira. Solvom en Yesu jeev endendrum.
இயேசு ஜீவிக்கிறார். எனக்காக சிலுவையிலே மரித்தேன், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினே, எனக்காக சிலுவையிலே மரித்தேன், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினே. நீரே வலி, நீரே சத்ய, நீரே ஜீவன் எசையா. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலமும் என்னன் இயேசுவே தந்திடுமே. போல் மாற வல்லமை தந்திடுமே, உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே, இம்மட்டும் காத்த நடத்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலமும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் 4:42. பின்பு பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வாட்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள்கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அடுத்த வசனத்தை பார்த்தோமானால் 43, அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் என்று மீதியும் இருந்தது. ஆமேன். வீட்டிலே எவ்வளவோ சாப்பாடுகளை நீங்கள் கொண்டே கொட்டுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏண்டா கனகாலமாக சமைச்சு வச்சாண்டு கொட்டுறது உண்டு, மற்றது நீட்டு விதத்தானே சாப்பிட்டது நடுக என்ன இதை சாப்பிட்றேன் கொட்டுறது இன்னொண்டு, மற்றது இன்றைக்கு இவர் நல்ல ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டார், இதையும் கிடந்து இதை கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைப்பண்டு இன்னொன்று, இப்படி பலர் நீங்கள் வீணாக்குறீர்கள். இன்றைக்கு எத்தனையோ மில்லியன் உலகத்திலே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு நேர சாப்பாடு அளவோடு சமைத்து, அளவோடு சாப்பிட்டு, அளவோடு அதை கொட்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முதல் சம்பளத்திலே பெற்றோருக்கு பரிசுகள் வாங்கி கொடுக்க, அதை கண்டு அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட, அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட, இந்த ஞாபகங்கள் உங்களுக்கு யாருக்காவது இப்போ இருக்கோ? அப்படி இருந்தால் ஒரு ஆள் அந்த சாட்சியை ஒரு நிமிஷத்தில் சொல்லுவான். நீங்கள் முதலாவது சம்பளத்திலே, முதலாவது சம்பளத்திலே உங்கள் பெற்றோருக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோ, அல்லது முதலாவது சம்பளத்தில் பணத்தை கொடுத்தோ, அதை அவர்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு, அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்த ஏதாவது அனுபவம் யாரும் உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் ஒரு நிமிஷம் பகிர்ந்து கொள்ளலாம்.
அது வாங்கிக்கல எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையிலே முதல் என்னுடைய டாக்டர் வேலைக்கு போயிக்க சிஎன்இல வேலைக்கு போகிறேன்னு போய் சேர்ந்து சம்பளம் ரெண்டு கிழமை வேலை செய்துட்டு வந்துட்டேன். நாங்கள்லாம் கொண்டு போய்ட்டு கூட்டி வர்றது. ஒரு நாள் என்னுடைய மேஸ் டேபிளில் என்னுடைய ஆஃபீஸ் டைம் டேபிளில் பேச்சை கொண்டு வச்சுருந்தான், முதலாவது பேச்சை. இப்படி எடுத்து பார்த்தேன், மிகவும் சந்தோஷம். அவள் கூப்பிட்டு நானும் மனைவியும் கேட்டேன், தேங்க்யூ நீங்கள் தந்ததுக்கு, ஆனால் ஏன் எங்களுக்கு தந்தீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் டைப்பால் பேசானுண்டா, அப்போ சொன்னால் நான் சொன்னேன், நீங்கள் தான் வேலை செய்தது, நீங்கள் தான் உழைச்சது, உங்களுக்கு தான் அதனுடைய பத்திரமாக நீங்கள் இதை சேமித்து பழகி உங்களுக்கு பயன்படுத்தலன்னு சொல்லி கொடுத்தேன். உண்மையிலேயே அதை விட்டு ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் என்னென்ன. அவள் இன்னும் படித்து முடிக்கலை, பட் ஸ்டூடெண்ட்டாக இருந்த அந்த இப்போ இந்த நாலு மாதம் வேலைக்கு போகிறது இருக்கே, இப்போ இந்த எல்லாரும் வேலை செய்கிறீங்களே சம்மருக்கு போகிற வேலைக்கு. அதே போல தான் அஜித்துக்கு முதல் வேலை கிடைத்து முதல் சம்பளம் எடுத்து அவருக்கு நிறைய சம்பளம் அப்படி அவரும் பிடித்தான். அந்த சம்மர் டைப் மில்டன் கம்பெனி போன்ற மில்டன் போட்டு பயங்கர சம்பளம் அவருக்கு. 2 weeks ஒருக்கா ஏதோ ஆரிச்சு வச்சுருக்கா வந்தோடனே அவர் நினச்சிட்டாரு, இது பயங்கரமான காசுன்ட்டு அவர் கொண்டு வந்து நெராண்டு என்னட்ட தந்தார். அதனால இது உங்கள் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம் உங்களுக்கு. ஆனால் இது உங்களுடைய காசு, நீங்கள் வேலை செய்யுங்கள், நீங்கள் சேர்த்து வைத்து உங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னேன். இன்று வரையும் அவர் வேலையில் சேர்ந்து இன்று வரையும் இவன் திருமணமாகி கூட இன்றைக்கு ரெண்டு பிள்ளைகள், ஆனால் அவர் மாதம் என்னுடைய பேங்குக்கு ஒரு குறிக்கப்பட்ட தொகையை போட்டுக்கொண்டே இருப்பான். எவ்வளோ சந்தோஷம். இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெற்றோருக்கு குறைவு இருப்பதால் நாங்கள் கொடுப்பதல்ல, பிள்ளைகள் எங்களுக்கு தருவதல்ல. தன்னுடைய பிள்ளை தன்னுடைய முதல் சம்பளத்தை வாங்கி தந்தானே என்ற எண்ணம் அந்த பரிசை பார்க்கலும் அதிக விலை மதிப்புள்ளது, அதுக்கு விலையே இல்லை. அதோடு அந்த முதல் பலனை பெற உண்மையிலேயே அவர்கள் தகுதியுள்ளவர்கள். ஏனென்றால் முதல் சம்பளத்தில் ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது எவ்வளவு சந்தோஷம். முதல் சம்பளத்திலே தேவனுக்குரியதை தேவனுக்கு இவர்கள் எடுத்து கொடுக்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்திலே எதுவுமே அசைக்க முடியாது என்றால் தேவன் அவர்களுடைய பங்கு அவர்கள் தெரிந்ததினாலே தான். ஸோ அந்த அன்றன் முதலாவது சம்பளத்தை எடுத்து தாயாருக்கு கொடுத்து இருப்பார் என்று அவர் அந்த தாயாரோடு சேர்ந்து உண்மையிலேயே தகப்பன் வியாதியஸ்தனை படுத்திருந்தாலும் தாயரோடு சேர்ந்து அதிகாலையில் எழுந்து அவர் போய் அந்த பேப்பர் வேலையெல்லாம் செய்து கஷ்டப்பட்டு அவர் அந்த குடும்பத்தை தகப்பனை போல மூத்த மகன் அந்த தாயாரோடு சேர்ந்து பாடுபட்டு அந்த முதல் சம்பளத்தை வாங்கும் பொழுது அந்த தாயாருக்கு எப்படி இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த நாட்களிலே ஒரு காரியமாக தேவ மனுஷனை சந்திக்க போகும் பொழுது காணிக்கை எடுத்து போகிற ஒரு வழக்கம் இருந்தது. அது எழுதவில்லை நம்புறேன் சிஸ்டர். 1 சாமுவேல் 9:7-8 வசனத்தை ஒரு முறை வாசியுங்கள். அந்த நாட்களிலேயே ஒரு தேவனுடைய மனுஷனை சந்திக்கும் பொழுது வெறும் வெள்ளியை கொண்டு போனார்கள். இப்பொழுது தேவனை சந்திக்க போகும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? 100 to 90% மாணாக்கள் செய்கிறீர்கள், ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள், நல்லது. மற்றவர்கள் இப்படியே வாழ்நாள் முழுதுமே பிச்சைக்காரராயும் வியாதியஸ்தராயும் தரித்திரத்திலும் வாழ தேவன் உங்களை அழைக்கவில்லை. அப்போ அப்படி ஒரு மனுஷனுடைய முதற்பலனாகிய வாட்கோதுமையிலே 20 அப்பங்களையும் தாள்கதிர்களையும் தேவ மனுஷனிடம் கொண்டு வந்தான். 20 அப்பங்களை 200 பேருக்கு எப்படி பங்கிட முடியும்? பணிவிடைக்காரனின் கேள்விக்கு கர்த்தர் தேவ மனுஷன் மூலமாய் பதில் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும். அந்த ஒட்டன் ராஜாக்கள் 4:42 42-43 பார்க்கலாம். ஸோ கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆனது. அந்த மனுஷன் இப்படி ஒரு அதிசயம் நடக்கும் என்று தானா அந்த முதற்பலனை கொண்டு வந்தான்? இல்லவே இல்லை.
அவன் தன் முதற் பலனை கொடுத்தான். தேவனையும் தேவன் அதை அதையும் அதை கொடுத்தவன் மனதையும் அறிந்த தேவன். கொஞ்சமா இருந்தாலும் அதை பெருக்கி அநேகர் பலனடைய கர்த்தர் செய்கிறார், செய்தவர் செய்வார். இதை கண்ட அந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அடே, 20 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்து காணாம கிடந்தது, பார்த்தால் இப்ப 100 பேர் சாப்பிட்டு மிச்சமே கிடந்திருக்கு என்று சொல்லி. இதை கேட்க நல்லா தான் இருக்குது, வாசிக்க நல்லா தான் இருக்கு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இதை பிரயோகிக்கும் மட்டும் வி ஹாவ் டு அப்ளை அவர் செல்ஸ் இன் அவர் பர்சனல் லைஃப். வி ஹாவ் பிளஸ்டட், நல்லா ஆசீர்வதிக்கப்படுவோம். இதை நாங்கள் எங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பிரயோகிக்காவிட்டால் இப்படியே தான் இருப்போம். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டான்னு ஏற்றுக்கொள்ளாட்டேன்னா தேவ வசனம் உண்மை உள்ளது. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், செய்ய போகிறோம், நம்முடைய முதற் பலன்களை தேவனுக்கென்று கொடுத்து அநேகர் அதனாலே ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் காரணமாக இருக்கிறோமான்னு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அல்லது அவற்றையும் சேர்த்து வைத்து ஆசீர்வாதங்களை இழந்து விட போகிறோமோ என்பதும் எங்களுடைய கரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒரு நாளும் பலோக்காரம் பண்ண மாட்டேன். இதா ஐயா, நானே வழியும் சத்தியமாக ஜீவனாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் தேவனிடத்தில் நீங்கள் இடத்துல போக முடியாது, அவ்வளோதான். எங்கள் போ பாப்பம் வந்து பிடிச்சி இழுக்க மாட்டார், போக முடியாது சொல்லிட்டார், அவ்வளோதான். தட்ஸ் இட். நம்முடைய முதற் பலன்கள் எதுவானாலும் எவ்வளவு பெருமதி வாய்ந்ததாலும் தேவனுக்கென்று அதை அர்ப்பணிக்கிற மனது உள்ளவன், தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறவன் தான் விசேஷமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அதை குறித்து தான் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு சம்பவம் இல்லை, எத்தனையோ சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே அவருடையது தான். வரைக்கில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போயேக்க ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. இந்த கால வேளையில் திருவிருந்திலே பங்கு பெற்று வந்திருக்கிறோம். நல்லது, கர்த்தரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிலிப்பியர் 4:11 ஒரு முறை வாசிப்போம். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யாயமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ பவுல் சொல்லுகிறார், நான் எனக்கு குறைவாக இருக்குன்னு இதெல்லாம் சொல்லியில்லையா, என்ன நல்லா தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு பவுல் சொன்னது போல் நானும் துணிஞ்சு சொல்ல முடியும். ஏன்னா நான் 5 சம்பளம் இல்லாமல் நான் முதல் அடுத்த 5 மந்த்லி $500 வேலை செய்த நான் எப்படியும் இருந்து வாழ பழைய எப்படியும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டான். நான் எனக்காக சொல்லவில்லை, நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தன்னுடைய மரம் வெட்டுகிற கத்தி முட்டையாக இருப்பதை கண்ட ஒருவர் பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட போய் கத்தியை வாங்கி வர சொன்னார். அப்பொழுதுதான் நம்முடைய அம்மா சொன்னால், பிறருடைய பொருட்களை விட நம்மிடம் உள்ளதையே திருப்தியோடு பாவிப்பது நல்லது. வீணான பிரச்சனைகளை தவித்து கொள்ளலாம். பிறருடைய பற்களை விட நம்முடைய முரசே போதும் என்ற திருப்தியோடு இருப்பது அவசியம் என்று பழமொழி ஒன்று சொல்லுவார்கள். உன் கத்தி மொட்டு என்றால் அதை கூராக்கி பாவிக்கலாம். இப்படி தாயார் அறிவுரை சொன்னார். அப்போ இருப்பதை கொண்டு திருப்தியோடும் சிறப்போடும் வாழுவதுதான் எல்லாவற்றிலும் விட மிகுந்த ஆசீர்வாதம். இருப்பதோடு திருப்தியோட சிறப்போட வாழ வேண்டும். சாரி இருக்கு, அல்ல சட்டை இருக்கு, அல்லது சோஃபா இருக்கு, அல்ல கட்டு இருக்குன்னு அது சாரி சட்டை அப்படியே ஒரு வருஷம் தோயாமல் உடுக்கலாம். அப்பப்போ துவைச்சு கொடுத்து அயன் பண்ணி பாருங்க, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழகாக இருக்கும். ஓ சோஃபா வச்சில் பாங்கன்னா ஒரு வருஷம் அந்த அது தூக்கி காப்பீட்டில் போட்டு அடுத்த கடன் பட்டு கிரெடிட் கார்டில் பண்ணுறது. அப்போ அந்த சோஃபாவை க்ளீன் பண்ணலாம் படிவேன். அந்த தாயார் அர்த்தத்தோடு சொன்னார். அந்த அதில் எவ்வளவு மனரம்யமான ஒரு பகுதி அடங்கியிருக்கன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். இருக்கிறதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இங்கே பவுலோடி அந்த வசனம் சொல்லுகிறார், அவர் வாழ கற்றுக்கொண்ட ஒருவர். அவருடைய வாழ்விலே குறைச்சல்கள், அலைச்சல்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்தது இப்போ எங்களுக்கு வர மாதிரி தான், எல்லாருக்கும் வரும். ஆனால் தனக்கு என்ன இல்லை என்று கணக்கு போடுவதை விட்டுவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே தான் அவர் நோக்கமாக இருந்தார். கரங்களை ஒரு தியானம் சொல்லுவோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு, இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எது இருந்தாலும்
தேவையானது இல்லாமல் இருந்தாலும் அது அவரை எந்த விதத்திலும் சோர்வடைய செய்யவில்லை. அதனாலே தான் இந்த வசனத்தை அவர் சொன்னார். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருப்பதிலே திருப்தியாக இருக்க அவர் கற்றுக்கொண்டார். தம்மிடத்திலே எது உள்ளதோ அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல அவர் தவறவில்லை. எல்லா வசதிகளோடும் தனக்கு விருப்பமான யாவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேல்நிலையில் வாழ்ந்திருந்த அவராலே எப்படி இந்த குறைவினாலே திருப்தியாக வாழ முடிந்தது? பெரிய படிப்பு படித்தவனையும் குதிரை எல்லாம் வச்சிருந்தவன், நாங்கள் ஒரு குதிரை கொட்டிலே கட்டில, அது அதுக்கு சிட்டியில் பொமிஷன் எடுத்து கட்டுறதுக்கு கண காசு, குதிரை கொட்டில் கட்டு, அவன் குதிரையை வச்சு கொஞ்சம் குதிரையிலே ஆக்களை கட்டியில் இருக்கிறது கொண்டு வர போனவன், அவ்வளோ பெரிய ஆண்டவ பெரிய பணக்காரன், இப்படி ஒரு கஷ்ட நிலைமையில் இப்படி இவன் சந்தோஷமாக இருந்தான். ஏனென்றால் பவுலடியார் தேவனை சார்ந்து வாழ பழகி இருந்தார். அவரை சார்ந்து வாழ பழகி இருந்தால் எந்த நிலைமையிலும் சந்தோஷம் இருக்கலாம், எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம். தேவ பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் கிருபையை அவர் பெற்றிருந்தார். எந்த குறைவையும் மாத்திரமல்ல எல்லா நிறைவையும் கூட அவர் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க கற்றுக்கொண்டிருந்தார். அதுதான் அவர் அடைந்த பெரிய வெற்றி. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் இதை பழகி கொண்டுமானால் பெரிய வெற்றியோடு வாழலாம். நாம் நம் அநேகருடைய வாழ்விலே திருப்தி என்ற காரியம் இல்லை. நீங்கள் எப்படியோ தெரியாது, பலருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எத்தனையோ மக்கள் வியாதியோடு இருக்கிறார்களே, தேவன் எனக்கு சுகமான வாழ்வை கொடுத்தாரே, அது ஒரு பெரிய திருப்தி. ஏனென்றால் நோயற்ற வாழ்வே அதுதானையா முதல் செல்வம். அவருடைய இரத்தத்தினாலும் தழும்பினாலும் நானே உன் பரியாரியாய கர்த்தர், உன் இரத்தத்தினாலும் தழும்பினாலும் சுகமானேன். அதில் பங்கு பெற்று போகிறோம். அதற்கு ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஒரு வருத்தம் இல்லாமல் கடை வச்சிருக்கிறாரே சோத்திரம் ஐயா, இதுதான் பெரிய செல்வம். அவர்கிட்ட எவ்வளவு இருக்கட்டும், அவர் 20 டேப்லெட் போட்டுத்தானே அவர் படுத்து நித்திரவுல எல்லாம் சாப்பிடலாம், நடக்கலாம், இருக்கலாம், வாசிக்கலாம், எல்லாம் அவர் 20. ஆனால் நானும் நீங்களும் அதில் சந்தோஷமாக இருப்போம். எனக்கு தேவன் சுகமான வாழ்வை கொடுத்தாரே, அதில் சந்தோஷமாக இருப்போம். எத்தனையோ மக்கள் வீடு இல்லாமல் அலையும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரே. நீங்கள் இங்கே வீடு இல்லாமல் ஒற்றுவரும் இல்லை, எல்லார்டையும் வீடு இருக்குது, சில பேர்கிட்ட 2-3 வீடு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் முதல். அதனால் கவலையாக இருக்கக்கூடாது. திட்டு விருந்து நாளையில் ஆரம்பம் 6:00 கூட வந்து போகக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். என்ன எத்தனை எவ்வளோ எல்லாம் தந்திருக்கிறார் எங்களுக்கு. எத்தனையோ மக்கள் உணவின்றி வாடும் பொழுது எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார் என்று உணர்ந்து எங்களுக்கு தந்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். சாப்பாடாக தந்தார், சாப்பிட்றத விட கொட்டுறதான் கூட கிணம் வீடு வழிய. பாருங்க எவ்வளோ தர்றார் ஆண்டவர். அதனாலே அவை இல்லாதவர்களுக்காக ஜெபித்து நம்முடன் உள்ளதையும் பகிர்ந்து கொள்ள நாங்கள் பழகிக்கொள்வோமானால் அந்த திருப்தி எங்களுக்குள்ளே தானாக வந்துடும். அது கொடுக்காமல் திருப்தியாக சாப்பிட்டால் அது ஒன்றில் செமிக்காது, அல்லது அசிட் டேப்லெட் போடணும், இல்லை அதுக்கு பிறகு செமியாமல் டொய்லெட் போகாதுக்கு அதுக்கு ஒரு டேப்லெட் வாங்கி போடணும், அது பயங்கர பிரச்சனை. ஆனால் எல்லோரும் கொடுத்து பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் செமிச்சு தன்பாலில் சுகமாக இருக்கிறான். அந்த திருப்தி தானாய் வர வேண்டும். மனரம்யம் என்பது தானாக வரவே வராது. 1 கிலோ மனரம்யம் தருவீங்களேன்னு சொல்லி நீங்கள் ஒரு இடம் வாங்கிடாது. உலகத்தில் சிங்கப்பூரில் போனால் என்ன, சிலோனில் போனால் என்ன, சொப்ப சக்மாவில் போனால், போல்மாட்டில் போனால் என்ன, ஒரு இடம் வாங்கிடலாது. 1 கிலோ மனரம்யம் தானாக வராது. அது தேவனுடைய பலத்திலே தங்கி வாழும் பொழுது தான் அது தானாகவே தேவன் தருவார். ஆமேன். அப்போ மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேணும் எந்த நிலையில் இருந்தாலும். வாசிப்போம் கலாத்தியர் 4:19 வசனத்தை. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். பிரசவத்துக்காக அங்கே ஹாஸ்பிட்டல்லே சில அப்போ தாய்மார் போனால் பயத்தோடு வேதனையோடு செல்வார்கள். ஆனால் குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தை முகத்தை பார்த்ததும் இருந்த பயங்கள் வேதனை எல்லாம் பறந்து போய்விடும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில குழந்தை பிறகு போய் பயமாக இருப்பார்கள்.
குழந்தை பிறந்த அப்புறம் அந்த பயம் இல்லாமல் அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து சந்தோஷமாக இருப்பார்கள். உள்ளத்திலே மகிழ்ச்சி. ஒரு தாய், இது அவளுடைய சம்பவம். பாருங்கள், பரிசுத்த பவுல் கிறிஸ்து உங்களை உருவாகும் வரை நான் கற்பவே வேதனை அடைகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுது அவர் தாம்பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து மகிழ்ந்திருக்கலாம். ஆமேன். இரண்டா அவர் சொல்லுகிறார், இரண்டா உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்பவேதனைப்படப்போ. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் கிறிஸ்து உருவாக வேணும் என்று சொல்லி அவர் கற்பவேதனைப்படுகிறார். ஸோ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் அனுபவிக்கிற வேதனை சொல்ல முடியாது. இழந்து போன மனுஷனை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கற்ப வேதனையிலும் பல மடங்கான வேதனை அடைந்தார். இது மறப்பதற்கு இல்லை. அவமானம், இகழ்ச்சியான வார்த்தைகள், தாங்க முடியாத கசையடிகள், உடலில் எல்லாம் காயங்கள், சிலுவையின் பாரங்கள், பொய்யான குற்றச்சாட்டுக்கள், கடைசியிலே மரணம். அப்போ வேதனைப்பட்டு பிள்ளை பெற்ற போதும் அதன் முகத்தை பார்த்ததும் ஒவ்வொரு தாயும் தான் அடைந்த வேதனை மறந்து போகிறாள். ஒரு மனிதன் மீட்கப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு தாயை விட அதிகமாக சந்தோஷப்படுவார். ஆமென். மீட்கப்படும் பொழுது ஸோ பெற்றெடுத்த பிள்ளையை பத்திரமாய் பாதுகாத்து வளர்க்கிறார்கள் பெற்றோர்கள். ஒரு நாளைக்கு பெற்றோரை பிரிந்து சொந்த வாழ்வுக்கு கடந்து செல்லும் பிள்ளைகளை விடயத்திலே பெற்றோர் இத்தனை கரிசனை எடுத்தார். ஒரு பிள்ளை உங்களுடைய எவ்வளோ காலம் இருக்கும் சும்மா சொல்லுங்க. சிலது ஒரு 30, 35, 40 இருக்குங்கள். ஆனால் நோமலாக எத்தனை வருஷம் இருக்குங்கள்? அட்லீஸ்ட் ஒரு 25, தப்பினா 27. எப்படியாவது கலைச்சி விட்டுறோனும் வெளியாலேன்ட்டு நீங்களாயே முயற்சி எடுத்து கலைச்சி விட்டுருங்கன்னு உங்களுக்கு பேரமெண்ட் சொல்லுங்கள். அப்போ ஒரு 25-30 வருஷம் வாழுகிற பிள்ளையை பிரிந்து சென்று போகும் பொழுது கொஞ்சம் பிள்ளைய இடத்துலே நாங்கள் எவ்வளோ கவனம் எடுக்கிறோம். அந்த 25-30 வருஷம் எவ்வளோ கவனம் எடுத்து படிக்க வச்சு நல்ல உழுப்புகளை வாங்கி கொடுத்து நல்ல அதை கவனித்து அதை கரிசனம் எடுக்கிறோம். ஆனால் நித்திய நித்தியமாய் தம்மோடையே வாழப்போகும் நமக்காக ஆண்டவர் எவ்வளவு கரிசனம் எடுத்திருப்பார், எடுக்கிறார் என்ற ஒரு முறை ஜோசித்து பார்ப்போம் திருவிருந்துக்கு முன்பாக. அதற்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பின் ஈவாகிய ரட்சிப்பை தந்தருளினார். அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்கிறோம்? இதுதான் இன்றைக்கு திருவிருந்துக்கு முதல் எங்களை கேட்குற கேள்வி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை கேளுங்கள். அந்த ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்கிறோம்? நேற்று தினத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம். 600 பேர் வந்திருந்தார்கள். ஓலா பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், அப்படி தலைவர்கள் வந்திருந்தார்கள். ஓல் ஓவர் கனடாவில் இருந்து 600 பேர். அது படம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்கள். இப்போ அப்போது பிஷப் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். கடைசியில் கொம்யூனியன் நடந்தது. கொம்யூனியன் கொடுத்த முடியாது. அந்த பிஷப் அவங்களுடைய எல்லா அந்த அனுவல் மீட்டிங்னா அந்த வருமானங்கள், இதுகள், செலவுகள், இந்த ஊர் எல்லாம் செய்கிற காரியங்கள், இதுகள், அவங்களோட கேம்பில் வருமானம், அது இதெல்லாம் காரியம். அந்த போ அந்த அந்த பிஷப் ஜெபம் பண்ணார். டசன்ட் மேட்டர் வாட் அபவுட் த பட்ஜெட் கோயிங் ஆன், டசன்ட் மேட்டர் வாட் அபவுட் த சர்ச் க்ரோயிங் ஆன், டசன்ட் மேட்டர் ஹவ் மெனி பீப்புள் கம்மிங் அண்ட் கோயிங், லார்ட் ஐ நீட் யூ, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, பிளஸ் மீ. இப்படி அந்த பிஷப் ஜெபம் பண்ணார் கடைசியில். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கரிசனையாற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயர் 2:4 சொல்லுகிறது. அது தண்டனை வராதால சிலர் இந்த ரட்சிப்பை வெரி சிம்பிளாக எடுத்துருந்தோம். இந்தக்கெல்லாம் போவோம், அடுத்தக்கெல்லாம் போக மாட்டோம், இந்த மாதம் காணிக்கதான் கொடுப்போம், அடுத்த மாதம் கொடுக்க மாட்டோம், இந்த கிழமை ஜபிப்போம், இந்த இன்றைக்கு ஜபிக்க மாட்டோம், இன்றைக்கு வேதம் வாசிப்போம், இந்த நாளைக்கு வாசிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ளி போகிறதாலே ஒரு துணிகரம் வந்துவிட்டது. மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார்.
இப்படி இருக்க கிருபையாய் பெற்ற இந்த இரட்சிப்பை நாங்கள் சாதாரணமாக எண்ணி வாழவே கூடாது. இந்த இரட்சிப்பிலே நின்று நிலைத்து நிற்க இரட்சிப்பின் காரணாய கிறிஸ்துவை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து வாழ வேண்டும். காலை தோறும் நம்முடைய கிருபை புதியது என்றபடி தினமும் அதிகாலையே தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பார்த்தேன் புது கிருபை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது. காலை தோறும் புதிய கிருபை, ஒவ்வொரு அதிகாலையும் தேவனோடு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் இப்பொழுது நமக்குள்ளே சத்தமாக ஒலிக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களைப் போல இல்லை, நாங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அவர் தந்த இந்த பெரிதான இந்த இரட்சிப்புக்காக எப்படி நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும். எபேசியர் 2:8 சொன்னபடி. அப்போ இந்த இரட்சிப்பை நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் ஆராய்ந்து பார்ப்போம். பலர் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள், உண்மை ஆராதிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்கள், ஊழியத்தை தாங்குறீங்க, ஊழியம் ஓடியோடி செய்கிறீங்கள், எல்லாம் நல்லது. கத்திரங்களை அப்படி நிறைவே ஆசீர்வாதித்திருக்கிறார் பலருக்காக, பலர் ஆசீர்வாதம். ஆனால் இப்போ பாருங்கள், 99 ஒன்று போனாலும் அந்த மேய்ப்பன் அந்த ஒன்றைத்தான் தேடுவான். அந்த ஒன்றும் நல்லா இருக்க வேண்டும். 99 ஆட்டை மேய்த்து கொண்டு போய் ஒன்று இன்னும் கால் உடைஞ்சி நொண்டி போச்சுன்றா அவனுக்கும் கஷ்டம்தான். இது என்னையா நொண்டி நொண்டி போகுதப்பா, இது என்ன செய்கிறது? முதல் இதை சரிப்படுத்தினா தான் மற்றதையும் சேர்த்து கொண்டு போகலாம். எபேசியர் 2:13 ஒரு முறை வாசிப்போம். ஆமேன். அவர் தந்திருந்த மாபெரிய ஈவுக்காக நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாக இருந்த நானும் நீங்களும். முந்தி தூரம் தான் இருந்தோம், எவ்வளோ தூரமாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள், இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எங்கேயாவது இரத்தத்தை கண்டா ஓடுறது தான் ஆகணும். ஐயோ ரத்தம் வருது, ஐயோ செத்து போனான் என்று சொல்லி குளறி அடித்து ஓடுறது. ஆனால் இந்த இரத்தம் என்ன செய்தது? கிட்டி சேர்த்தது தன்னட்டை. இது வித்தியாசமான இரத்தம். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உடனே எல்லாம் மண்டை உடைஞ்சு கை கால் உடைஞ்சு ரத்தம் வருதுண்டோ, நாங்கள் பயப்பட்டு தூரத்தான் போய் நிற்போம், கிட்ட போக மாட்டோமே. நான் போலீஸ் வரட்டும், ஆம்புலன்ஸ் வரட்டும், வந்தப்புறம் போவோம். அடிப்பட்டு ரெண்டு பேர் சத்தமெல்லாம் உழுவது, கையை கால் முறிஞ்சா கிட்ட போய் நின்று நல்லா வருது ரத்தம் என்ன எப்படி வேணும் பார்ப்போமோ, பயந்து ஓடி தெரிவாங்க. ஆனால் இந்த ரத்தம் சமீபமாக்குற ரத்தம். இது ஒரு வித்தியாசமான ரத்தம். ஸோ தன்னுடைய சொந்த சகோதரியோடு மிகுந்த மனஸ்தாபத்தோடு ஒரு சகோதரி சில வருடங்கள் கழிந்து விட்டது. ஆனால் சில வருடங்களுக்கு அப்புறம் அதே சகோதரியோடு இணைந்து அங்கே வந்ததை ஒரு ஆள் கண்டு ஆச்சரியப்பட்டு என்ன நடந்தன்னு கேட்டால் அந்த சகோதரி சொன்னாவாம், மனஸ்தாபங்களினாலே என்ன லாபம், வேதனை தான் மிச்சம், நாம் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்று ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு சொன்னார்களாம். இந்த யூதர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் புறஜாதி மக்களுடன் உறவோ சேர்ந்து உணவு அருந்துவதோ உறவாடவோ அவர்கள் விரும்புகிறதே இல்லை. அவர்களுடைய அவர்களை புறக்கணித்து தான் வாழ்ந்தார்கள். தாம் யூதர்கள் என்ற பெருமை அவர்களுக்குள்ளே இருந்தது. புறவின மக்களோ அவர்களுக்கு அந்நியராய் காட்சியளித்தார்கள். அந்த புறவின மக்கள் நம்பிக்கையற்றவர்களும் மெய்த்தேவனை அறியாதவர்களுமாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோ சகல மனிதரின் பாவத்தையும் சுமந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த பாவ சாபத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டுக்கொண்டார். ஒரு ஆமென். என்ன மீட்டத்தானே நான் ஆமென் சொல்ல, என்னையே இந்த மூக்க இல்லை என்னண்டாமேன்னு சொல்ல. இதன் நிமித்தமாக ஜூதருக்கும் புறஜாதியாருக்கும் இருந்த இடையே இருந்த பிரிவினை ஆக நடுச்சுவரை தகர்த்து சமீபமாயிருந்த யூதரையும் தூரமாயிருந்த புறஜாதியரையும் கிறிஸ்து ஒன்றாக்கினார். எபேசியர் 2:14 ஒரு முறை வாசிப்போம். தூரமாயிருந்த ஜூதரையும் தூரமாயிருந்த புறஜாதியரையும் கிறிஸ்து ஒன்றாக்கினார்.
சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய இரத்தத்தின் சிந்துதலினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் சிருஷித்து இப்படி சமாதானம் பண்ணி பகைமையை சிறுவயிலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்பாக்கினார். இனி ஜூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் ஒருவரே. தம்மை தொழுது கொள்ளுகிற ஜாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமேன். அக்கரங்களை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆர் அவரை தொழுது கொள்ள வந்தாலும் அவர் சமீபமாக இருந்துருவார். என்ன சொல்ல, ரெண்டு மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் வாசமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன். அது மாத்திரமல்ல, பாவத்தின் நிமித்தம் பிளவுபட்டு வெகு தூரமாய் வாழ்ந்த மனுக்குலத்தையும் கல்வாரியிலே சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினாலே தமக்கு சமீபமாக ஏற்றுக்கொண்டார். அது அடுத்த ஆசீர்வாதம். அவர்கள் தண்டு பகுதியை உண்டாக்கிட்டார். இவங்க ஜூதன் அவங்கள்ட்ட சேர மாட்டான். அதையும் மாத்திரமல்ல, தூர இருந்த எல்லாரையும், வெகு தூரமாய் வாழ்ந்த முழு மனுக்குலத்தையும், என்னையும் உங்களையும் கல்வாரியில் சிந்த இரத்தத்தினாலே தமக்கு சமீபமாக்கினார். கிட்ட கொண்டுட்டார் ரத்தத்தினாலே. இப்படி இருக்க அற்ப மனிதராகிய நாம் இன்னமும் கோபங்கள், பகைகள், பிரிவினைகள், கசப்புகள் இவைகளை எல்லாம் வைத்திருக்கவே கூடாது. மற்றவர்களுடைய தவறை மன்னியாமல் கடின இதயத்தோடு வாழவே கூடாது. அப்படி நாம் வாழ்ந்தால் எப்படி கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று நம்மை சொல்லிக்கொள்ள முடியும்? நீங்கள் அப்படி இல்லை அருமா. நீங்கள் பிறருடைய பலவீனங்களையும் குறையையும் தொடர்ந்து அந்த 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 பலவீனத்தையும் குறையையும் பாராமல் அவற்றைக்காக ஜெபம் பண்ணி தாமதிக்காமல் நாங்கள் அறிக்கை செய்து ஒன்றாக வேண்டும். பிரிவினைகளை புறம்பே தள்ளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் வாழ நாங்கள் முன் வருவோமானால் அவர்களை விட அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நினையாத நாளிகையில் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி போட்டு போனவர். இப்போ அந்த காசு பிரச்சனையால், அந்த வேலி பிரச்சனையால், ஊரில் தான் வேலி பிரச்சனை, கலிசனை கேட்டால் தெரியும். அங்கே ஒத்தி சண்டை, சைக்கிள் சண்டை, வேலி சண்டை, மதில் சண்டை, மோட்டர் சைக்கிள் சண்டை, வால் சண்டை, கோயில் சண்டை, பங்கு சண்டைன்ட்டு அங்கே பயங்கர சண்டை. அப்போ நினையாத நாளிகையில் நான் வருவேன் என்று சொன்னவர் டக்குன்னு வந்தா? சும்மா ஜோதிச்சு பாருங்க. இது இப்போ ஆண்டவர் இந்த வேதத்தில் தொடக்கத்துலேருந்து முடிவு வரை சொன்னது எல்லாமே நடந்துட்டுது. அது தப்பு, நீங்கள் நடவாது ஒன்றுமே இல்லை. 99% நடந்துட்டுது. இன்னும் ஒரே ஒரு வீதம் தான் இருக்கு. அது எப்பன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை வடகொரியா இந்த ஜிம் ஜோங் ஜாங்கால் வருதோ, அல்லது அமெரிக்கா ரொனால்டு ட்ரம்பால் வருதோ, அல்லது சீனா இந்த ஜிங் ஜாங் ஜிங்கால் வருதோ, அல்லது ஜப்பான்காரன் சோசாக்கியாவால் வருதோ, யாருக்கும் தெரியாது. ஜப்பான்காரன் கூட கொண்டே சொல்லி போட்டான், உனக்கு விடவே மாட்டேன், உன்னை ஒரு பொசுக்கி போடுவேன் நான். இப்போ லா 2 நாளைக்கு முதல் வடகொரியாவுக்கு ஜப்பான் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. பெரிய ஒரு போர்க்கப்பலை அனுப்பிட்டடியில் செய்து பார், இனிமேல் என்ற பக்கமும் தேகவுகனை வந்தது ஃபினிஷ்ட், முடிச்சிருவேன் என்று சொல்லி ஆயத்தப்படுத்திருக்கேன் நான் ஆமியலை. அப்போ எப்போ வருவரென்று யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த கால வேளையிலே, இந்த 5ஆம் மாதத்திலே திருவிருந்திலே பங்கு பெற்ற போகிறோம். என்னை அவர் தனக்கு சமீபமாக்கினது உண்மையானால் நானும் மற்றவர்களோடு சமீபமாக இணைக்கப்பட வேண்டும். இணைந்து ஒன்றாய் மேன்மை பாராட்டுகிறவன் இந்த பூமியிலே என்னட்டே அது இருக்குது, என்னட்டே உருட்டு எல்லாம் இருக்கட்டும் ஐயா. ஆனால் எல்லாமே டக்குண்டு புஷ்கண்டு போகணும். ஒரு நிமிஷத்தில் நாளைக்கு போய் டயக்னோஸ் பண்ணிட்டோடனே சொல்லிட்டாங்க டக்குண்டு உனக்கு சரி, இன்னும் 6 மாதம் தானண்டா போய் அங்கே இல்லாம எல்லாத்தையும் வச்சு அல்மாரியில் வச்சு ஃபோட்டோ காப்பி எடுத்து 6 மாதம் வரையும் பார்த்துக்கொண்டு இருக்க வேண்டியா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர் குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருக்க கடமை. ஏனென்றால் ஜீவனை கொடுத்து இரத்தத்தினாலே தனக்கு சமீபமாக்கினார். அந்த நிச்சயம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக.
அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு முதலாவது வழி. அப்போ முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றால் நினைக்கலாம் தேவன் கடைசி வரை என்னை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் பிரயோஜனமாக இருந்து ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாங்கள் திருவிருந்துக்கு எங்களை தயார்படுத்தி கொள்வோம். கள்ளநன்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே எத்தன்னென்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா ஏத்தனையாய் துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நீர் மன்னித்தீர் ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தரேயும் அன்பு கேடாய் நீத்தமும் மை சேவிப்பே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியோன்யம் வெள்ளத்தில் ஐக்கியமும் ஓடோடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் திருவிருந்திலே பங்கு பற்றி நம்முடைய சொந்த பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீரார். ஆமென். இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே.